வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். அடிப்படை தமிழ் பாடம் 32. இந்த லெசனில் தமிழ் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் 18 பார்க்க போகிறோம். இந்த லெசன்லேயும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் ஈ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கிற வார்த்தைகளை படிக்க போகிறோம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், நான் 2 times சொல்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். 3 times எழுத்துக்கூட்டி வேகமாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். தா இ இர் தயிர், தா இ இர் தயிர், சொல்லுங்க. தயிர் அப்படின்னா கர்ட். யாருக்கெல்லாம் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், இந்த தயிரில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அந்த மோர் மாதிரி அடித்து சாப்பிடுவீங்க. ஜோஷிதா, தயிர் சாதம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். ஆமாம், தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? எஸ். நிதீஷ், உங்களுக்கு? நிதீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு, அதுவும் குழந்தைங்களுக்கு. ஓ, காலையில அது எடுத்துட்டு மதியம் சாப்பிட்டீங்களா தயிர் சாதம்? எஸ் சார். ஓகே ஓகே, மறை சொல்லுங்க ரயான், என்ன சொல்லணும்? கர்ட் ரைஸ் உங்களுக்கு பிடிக்குமா ரயான்? டு யூ லைக் கர்ட் ரைஸ்? எஸ். ஓகேம்மா, அடுத்தது நம்பர் 2. மா இ இல் மயில், மா இ இல் மயில், சொல்லுங்க. மயில் அப்படின்னா பீகாக். யார் யாரெல்லாம் பீகாக்க நேர்ல பார்த்துருக்கீங்க? ஏன்னா இந்த மயில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் மயில நேர்ல பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. சாய் சரண், எப்ப பாத்தீங்க மயில? சார், ஜூல பார்த்தோம் சார். ஓ ஓகே ஓகேமா, எங்க இருக்குற ஜூல? வண்டலூர் ஜூல. ஓகேமா, ஓகே. தியா, நீங்க மயில் நேர்ல பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்லையா மயில? டிவில தான் பாத்துருக்கீங்களா? பாத்துர்க்கேன் சார், சின்ன வயசுல. ஆனா எனக்கு இப்ப மறந்து போயிடுச்சு. ஓ, பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையா? சொல்லுங்க நிதீஷ், நீங்க எப்ப பாத்தீங்க மயில? சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். எங்க? திருப்பதி ஜூல சார். ஓ, திருப்பதிக்கு போகும்போது அங்க நிறைய மயில் இருக்குல்ல, அங்க பாத்தீங்களா? எஸ் சார். அங்க புலி கூட பார்த்தேன் சார். ஆமா, அங்க புலி இருக்கும், மான் இருக்கும், நிறைய இருக்கும். போற வழியிலே கூட நல்ல புலி இருந்துச்சு. ஆம், நல்ல புலி, அப்புறமா வெள்ள சிங்கம் எல்லாம் பார்த்தோம். ஓகே ஓகேமா. அடுத்த வேர்ட் சி ரி, சிரி. சி ரி சிரி, சொல்லுங்க. சி சி ரி சிரி சி ரி சிரி சி ரி சிரி சி ரி சி ரி சி ரி சி ரி. ஓகேம்மா, சிரி அப்படின்னா ஸ்மைல் இல்லைனா லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஒரு ஜோக் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி சிரிப்பீங்க, சிரிச்சு காமிங்க? உங்களுக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியல, ஒரு சூப்பரான ஜோக் சொல்லிட்டாங்க, எப்படி சிரிப்பீங்க? அப்படி சிரிப்பீங்களா? ஓகே ஓகே. ஒரு சிலர்லாம் வந்து சிரிச்சா சத்தமே வராது, அப்படியே ஸ்மைல் மட்டும் பண்ணுவாங்க. மேகா, நீங்க அப்படிதானே ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுவீங்க, சிரிச்சா கூட சவுண்ட் வராது தானே? ஆனா ஒரு சில எல்லாம் சிரிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ரூமே வந்து சவுண்டா கேக்கும், ஹஹஹஹஹான்னு சிரிப்பாங்க. ஓகே, நம்பர் 4. ஆ சி ரி யா இர், ஆசிரியர். ஆ சி ரி யா இர், ஆசிரியர், சொல்லுங்க. ஆசிரியர் 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 ஆசிரியர்
ஆசிரியர்னா யாரு? டீச்சர். உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீச்சர். யார் யாருக்கெல்லாம் உங்க டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும்? ஆஹா, மௌத்ரா உங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? சார், எங்க மேம் எனக்கு முத முதல்ல பிடிச்ச டீச்சர் பழைய டீச்சர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ஓகேம்மா. சொல்லுங்க செராபின் ஆண்ட்ரியா, உங்களுக்கு என்ன டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஹிந்தி டீச்சர். ஆஹா, ஏன் அப்படி ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்களா? ஹிந்தி சப்ஜெக்ட் பிடிக்கும். ஓகே ஓகேம்மா. சொல்லுங்க தியா, உங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? டீச்சர். தமிழ் டீச்சர் யாரு? ஐயோ, தேங்க்யூ வெரி மச். பாத்தீங்களா, தியா என்னோட பேர் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ தியா. அப்ப டீச்சர் உடனே உங்களுக்கு என் பேர் தான் ஞாபகம் வந்துச்சா? எஸ் சார். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அடுத்தது அரிசி. அரிசி 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 சொல்லுங்க. ஆமா, அரிசி அப்படின்னா ரைஸ். இந்த ரைஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில ஊற வச்சு அதை நல்லா பாயில் பண்ணோம்னா சாதமா வரும். யாருக்கெல்லாம் சாதம் வடிக்க தெரியும், சாதம் அரிசியில இருந்து சாதமாக்க தெரியும்? கை தூக்குங்க. ஜோஷிதா, நீங்க சாதம் எல்லாம் செய்வீங்களா, வெடிப்பீங்களா? சாப்பாடு செய்ய தெரியுமா? போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுல செட்டிங்ஸ் வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அரிசி சாதம் ஆயிடும் இல்லையா? ஓகேம்மா, பரவாயில்லம்மா, இந்த வயசுல நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்க, வெரி குட். சொல்லுங்க தனிஷ்கா, நீங்க சமையல் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஓ, பாட்டி செய்யறத பாப்பீங்களா? சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குவீங்க, தெரிஞ்சுக்கிட்டே வரீங்களா? ஓகேம்மா. நம்பர் 6, திரி. திரி 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 சொல்லுங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எதுக்குமா ஜியோஷிதா, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. விளக்குல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு இந்த திரிய வச்சு பத்த வைப்பாங்க இல்லையா? எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுக்கு பேரு தான் திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 7, கா இ த ரி இ கா இ கத்தரிக்காய். கா இ த ரி இ கா இ கத்தரிக்காய். கொஞ்சம் பெரிய வேர்டு, ஸ்பெல் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் படிங்க. கா இ த ரி இ கா இ கத்தரிக்காய் சொல்லுங்க. கத்தரிக்காய் அப்படின்னா எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயை வச்சுட்டு என்னென்ன டிஷ் பண்ணுவாங்க யாருக்கு தெரியும்? அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பாங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க மேகா, என்ன சொல்லணும்? சார், எனக்கு கத்திரிக்காய் கோல
கத்திரிக்காய் சாம்பாரை விட கத்திரிக்காய் காரக்குழம்பு நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு சிலர் அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து கருவாடு போட்டு வைப்பாங்க, அது இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சொல்லுங்க தனிஷ்கா, உங்களுக்கு பிடிக்குமா? சரி சரி, பிடிக்கலன்னா விட்டுருங்க. சிலருக்கு வந்து இந்த அலர்ஜியா கூட இருக்கும், சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் உடம்பு சொறி அரிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லுங்க முத்துப்பாண்டி, என்ன சொல்லணும்? கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிட்டு, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போயிட்டு பொரியல் பண்ணிட்டு கூழ் கரைச்சி கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். எத்தனை பேருக்கு அது குடிச்சிருக்கா அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அது. நான் குடிச்சிருக்கேன் சார். எஸ் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்பர் 8 கவுனிங்க. நரி 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 நரி, சொல்லுங்க. நரி அப்படின்னா ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை டோரா பூச்சி கிட்ட இருந்து அந்த கிஃப்டை தூக்கிட்டு போயிடுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அந்த நரி தான் இது. குள்ள நரி திருடக்கூடாது, குள்ள நரி திருடக்கூடாது அப்படின்னு டோராவும் பூச்சியும் சொல்லும். ஆனாலும் இந்த குள்ள நரி என்ன பண்ணும், அதெல்லாம் தெரியாம டக்குன்னு திருடிட்டு போயிடும். அப்படிதானம்மா மேகா? ஆமா, அந்த கிஃப்ட் எங்கேயோ வச்சிருக்கு, இங்கதான் எங்கன்னா வச்சிருக்கும் நினைக்கிறேன், தேடி பார்க்கணும். என்ன தனிஷ்கா, நீங்க அந்த கார்ட்டூன் பாப்பீங்களா, டோரா பூஜி கார்ட்டூன்? இந்த நரி தான் அப்பப்ப வந்து என்ன பண்ணுனா டோரா கிட்ட இருக்கிற கிஃப்ட தூக்கிட்டு போயிடும். வேற நரியோ அது? அப்போ அப்படியே நம்மளே முறைச்சு பாக்குது இந்த நரி. ஏன் நம்மளே முறைச்சு பாத்துட்டு சும்மா வச்சு பாக்குறது? ஓகே ஓகே அம்மா, ரைட். அடுத்தது நம்பர் 9, ஏரி 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 ஏரி, சொல்லுங்க. ஏரி 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 ஏரி, ஏ இது வந்து ஏரி அப்படின்னு படிக்கணும். ஏரி ஏரி அப்படின்னா லேக். உங்க எத்தனை யார் யார் ஊர்ல ஏரி இருக்கு? ஏரி அப்படின்னா கொஞ்சம் பெரிய பரப்பளவுல தண்ணி வந்து ஸ்டோர் ஆகும், அந்த இடத்துக்கு பேர் தான் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதீஷ், உங்க ஊர்ல ஏரி இருக்கா? ஏரியில மீன் இருக்கா? ஆஹா, மீன் வந்தா பிடிக்கலாமா ஏரியில? ஓகேம்மா, எங்ககிட்ட தூண்டில் இருக்கு, நாங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம். ஒரு நாளைக்கு வர நாம ஏரியில மீன் பிடிக்கலாம், சரியா? எங்க ஊர் வேலூர். புத்திசாலி புத்திசாலி புத்திசாலி, சொல்லுங்க. புத்திசாலினா யாருன்னா ரொம்ப கிளவரா இருக்கு, ரொம்ப அறிவாளியா இருக்கிறது. இப்போ யாரெல்லாம் புத்திசாலி அப்படின்னு கேட்டா எல்லாருமே கை தூக்குங்க தானே? அங்க பாருங்க, எல்லாருமே கை தூக்க ஆரம்பிக்கிறாங்க, நானும் புத்திசாலி தான், நானும் புத்திசாலி தான் அப்படின்னு. ஓகேம்மா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க 100க்கு 100 வாங்கிட்டாங்க அப்படின்றதால இவங்களை புத்திசாலின்னு சொல்ல முடியாது. நாம ஜஸ்ட் படிக்கிறாங்க, மார்க் வாங்கிட்டாங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கும், அதனால யாருமே வந்து முட்டாள் அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா? தனிஷ்கா ஏதோ சொல்ல வராங்க, சொல்லுங்க தனிஷ்கா. ஆனா எனக்கு மேட்ச்ல
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு 5-6 டைம்ஸ் கூட படிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், அதை வேர்டாக படிக்க ஆரம்பிப்பீங்க. த இ இர் தயிர், ம இ இல் மயில், சி ரி சிரி, ஆ சி ரி யா இர் ஆசிரியர், அ ரி சி அரிசி, தி ரி திரி, க இ த ரி இ கா இ கத்தரிக்காய், ந ரி நரி, ஏ ரி ஏரி, பு இ தி சா லி புத்திசாலி. ஓகேம்மா, எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு எழுதியும் அனுப்பணும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புங்கள்.